சுரேஷ் மேஸ் கிளாஸ் டென் சாப்டர் சிக்ஸ் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் இப்போ இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க டூ ஷிப்ஸு அதோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க டூ ஷிப்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் டூ ஷிப்ஸ் இங்கே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் அந்த ரெட் சர்க்கிள் பக்கத்தில் அந்த டூ ஷிப்ஸு அதுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ டூ ஷிப்ஸை நம்ம அங்கே காமிச்சிருக்கோம் லைட் ஹவுஸும் பாருங்கள் காமிச்சிருக்கோம் பாருங்கள் லைட் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கோம் இப்போ ரெண்டு ஷிப்புக்கு அந்த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸை பார்க்குற ஆங்கிளை வந்து நம்ம ஒன்று வந்து தேர்ட்டி டிகிரி ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு வச்சுருக்கோம் ஸோ தூரத்தில் இருக்கிறது கம்மியான டிகிரியும் பக்கத்தில் இருக்கிறது அதிக டிகிரியும் நம்ம கொடுக்கணும் ஸோ தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மார்க் பண்ணது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிடும் இப்போ நமக்கு ரெண்டு ஷிப்புக்கு இடையில டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் அது வந்து சிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தூரம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க அதை நம்ம தான் சால்வ் பண்ணுறது தான் நமக்கு ஆன்சர் இதை நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் லைட் ஹவுஸோட ஹைட் வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ கொஸ்டினில் கொடுத்தது ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சம்முக்கு போனவங்க இப்போ டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்கள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கல் ஏபிடி ஒரு ட்ரையாங்கல் இப்போ ஏபிங்கிறது லைட் ஹவுஸோட ஹைட்டாக அதுதான் லைட் ஹவுஸாக எடுத்திருக்கோம் ஏபி அப்படிங்கிறது லைட் ஹவுஸ்னால் சிடிங்கிறது ரெண்டு ஷிப் இருக்க பொசிஷனாக காமிச்சிருக்கும் ஏபி அப்படிங்கிறது லைட் ஹவுஸோட ஹைட்டு டூ ஹண்ட்ரட் இப்போ ட்ரையாங்கல் பார்த்திங்கன்னா இந்த ஏசிபி ஆங்கிள் வந்து தேர்ட்டி டிகிரி இருக்குது ஒரு ட்ரையாங்கில் லெஃப்ட் சைடில் இப்போ ரைட் சைட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி ஆல்ரெடி அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த டயக்ராமில் அந்த ஃபோட்டோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் ஸோ எகைன் அதே டயக்ராம் தான் ஏபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் பாருங்கள் ரைட் சைடு ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள் அந்த ஏபிடிங்கிற ட்ரையாங்கில் டேன்டீட்டாவோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் அப்போசிட் சைடு பை அட்ஜசன் சைடு இப்போ அந்த ரைட் சைடு ட்ரையங்கில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் அதில் ஆப்போசிட் சைடு வந்து ஏபி அட்ஜஸன் சைடு வந்து ஏடி இப்போ ஆப்போசிட் சைடு வந்து ஏபி வந்து டூ ஹண்ட்ரட் நமக்கு தெரியும் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் ஸோ டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் சப்ஸி பண்ணிட்டோம் ஏபியோட டூ ஹண்ட்ரட் ஏடி தான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்போ கிராஸ் மெட்டலில் பண்ணும்போது ஏடி இன்ட்டு ஒன் ஏடி ஆகிடும் ஏடி கூட டூ ஹண்ட்ரட் ஸோ அப்போ ஏடி சால்வ் பண்ணிட்டோம் நம்ம ஒரு பாட்டு சால்வ் பண்ணிடும் டிஸ்டன்ஸ் பிட்வின் ஸ்டிப்ஸில் ஒன்று சால்வ் பண்ணிட்டோம் இந்த சிஏ சால்வ் பண்ண போகிறோம் இப்போ ஏபிசிங்கிற லெஃப்ட் சைடு ட்ரையங்கில் எடுத்துக்கிறோம் இந்த ரைட் ட்ரேங்கில் ட்ரையங்கல் எடுக்கும்போது இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி காமிச்சு டான் திட்ட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் அதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ட்ரையாங்கலில் தேர்ட்டி டிகிரி தான் நமக்கு கிவன் ஆங்கிள் இப்போ டென் தேர்ட்டி டிகிரிங்கிறது ஏபி பை ஏசி ஆப்போசிட் பை அஜஸ்டன் சைடு அப்போ ஏபிங்கிறது நமக்கு தெரியும் டூ ஹண்ட்ரட் ஏபி டூ ஹண்ட்ரட் போட்டோம் டென் தேர்ட்டி டிகிரி வந்து ஒன் பை ரூட் த்ரீ ஏசி தான் நம்ம சால்வ் பண்ணணும் கிராஸ் மெடலே பண்ணுங்கன்னா ஏசி இன்ட்டு ஒன் இங்கே டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீ ஆகிடும் அப்போ சிஏ நம்ம சால்வ் பண்ணிட்டோம் டூ ஹண்ட்ரட் ரூட் த்ரீ சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் சிஏவும் தெரியும் ஏடியும் தெரியும் நமக்கு சிடி தான் கண்டுபிடிக்கணும் சிடிங்கிறது தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் அப்போ சிஏ ப்ளஸ் ஏடி சிஏ ப்ளஸ் ஏடியை தான் நம்ம சிடி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சிஏ அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் ரூட் த்ரீ நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது ஏடிஏடி எவ்வளோன்னா டூ ஹண்ட்ரட் அதுவும் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் எடுத்து எழுதிட்டோம் இப்போ சிஏ ப்ளஸ் ஏடியில் டூ ஹண்ட்ரட் ரூட் த்ரீ ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் இதில் காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா டூ ஹண்ட்ரட் காமன் ஃபேக்டர் வேலையை எடுத்துடலாம் பேலன்ஸ் வந்து ரூட் த்ரீ இருக்குது இந்த பக்கம் ஒன் இருக்குது ஸோ இப்போ ரூட் த்ரீ ஓட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ப்ளஸ் ஒன் அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டூ பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஒன்று வந்துடும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் அது எவ்வளோன்னா ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் இது தான் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்ஸ் ஆல்